பேர் கேன்சர்ல இருந்திருக்காங்க எல்லாம் அந்த பால் சாப்பிட்டவங்க அப்ப அதனோட தாக்கம் எனக்கு 10 வருஷமாவே இருந்துச்சு நான் அமைச்சரானதுனால என்ன பிரச்சனைன்னு பார்க்கணுங்கிறத வந்து நான் வந்து அடிப்படையிலே வந்து மனசுக்குள்ளேயே இருந்துச்சு யாருக்கு இதுவோட ஒரு நிலைமை ஏற்படப்படாது சின்ன குழந்தைகள் ஏற்படப்படாது அறியாத பச்சிலை குழந்தைகள் பாலகங்கள் பாலகர்கள் யாரு சாப்பிட்றவங்க என்னன்னே தெரியாமல் சாப்பிட்றாங்க வாங்கி கொடுக்குற பெற்றோர்களுக்கு இதனுடைய உள்ள இருக்கிற பொருளுடைய வேதிப்பொருளுடைய தன்மை தெரியாது அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அதை விளக்குணுங்கிறதுக்காகத்தான் இந்த முடிவு எடுத்து நான் ஒரு நான் வந்து 6 மாதம் அது மந்திரி ஆகி 3 மாதம் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தனால அந்த வேலையை பார்த்துருந்தோம் 3 மாதமாகவே நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அமைச்சர் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டேன்னா கலப்படம் இல்லாத பாலை யார் வேணாலும் விற்கலாம் தனியார் யார் விற்றாலும் அரசாங்கம் ஆதரவு கொடுக்கும் ஆவின் பாலில் கலப்படம் கிடையாது அது தாய்ப்பாலுக்கு சமமான பால்னு அன்னைக்கு நான் லேப்பில் டெஸ்ட் எடுத்தான்னு சொன்னேன் இன்னைக்கு தனியார் லேப்பில் மத்திய அரசுடைய அங்கீகாரம் பெற்ற தரக்கட்டுப்பாடு சான்றிதழ் வாங்கிய லேப்பில் எடுத்த பிரைவேட்டு பத்திரிகையாளர் எடுத்த அந்த சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு தரேன் இதுக்கப்புறமா ஆவின் பாலுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க பிரைவேட் பாலுடைய ஒரு சில கம்பெனியில் சேர தவறையும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இதுக்காக ஏண்டுக்கிட்டு ஏஜெண்டாக இருந்துட்டு சில பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சார் இவ்வளவு வந்து வந்து நீங்க உங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி தாண்டி இவ்வளவு சார் கார்பரேட் கம்பெனிகளுடைய எதிர்ப்பையும் தாண்டி பண்றீங்க உங்களை அமைச்சரவையில இருந்து மாத்திரத்துக்கு வேற எதனா ஏற்பாடுகள் பண்ண போறாங்களா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது சார் அதிமுக அப்ப யார் தலைமையில இருந்தது சார் இப்ப நான் பேசுறது வந்து அரசு சம்பந்தப்பட்டது தயவுசெய்து இப்ப வேற மேட்டர் பேச வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட அது இந்த துறை சம்பந்தப்பட்ட பைக்கு செல்வதற்கு ஏதாவது சீட் கொடுத்துருக்கு திருச்சியில போய் விசாரிங்க சென்னையில விசாரிங்க அவர் கூட ஒரு நாள் விசாரிங்க அவர் பிறருக்கு யாருக்கு உதவி செஞ்சதாக வரலாறே கிடையாது என்னையும் நீங்க விசாரிங்க பத்திரிக்கையாளர் உங்க பத்திரிகையாளர்கள் இப்ப நீ சொல்ற ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு மக்கள் ஓட்டு போல நான் என்ன செய்ய முடியும் நான் ஒண்ணுமே சொல்லையே அவர் தானே என்ன சொன்னாரு நான் ஒண்ணும் சொல்லையே நான் எதுவுமே பேசலையே அவர் தானே என்னை வந்துகிட்டு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் இல்ல பதவி விட்டு விலகணும் அப்படின்னு அவர் தானே பேசினாரு தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு நான் இந்த பிரச்சனையை பண்றதுனால போன்ல போட்டு பேசுறாங்க ஏன் நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து இந்த அளவில் நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஏதாவது இடவெளி விட்டீங்களாங்க என்கிட்ட செய்தியை கேட்குறீங்க நேராக போய் அங்கேயும் கேட்குறீங்க அவன் என்ன செய்யலாம் அவர் ரசாயனம் இல்லை மந்திரி பதவி விட்டு விலகு ஏன்னா மந்திரி பதவி வரணும் தமிழ்நாட்டு கவர்னரா இல்லை ஜனாதிபதியா இந்தியா ஜனாதிபதியா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா என்னை பதவி விட்டு விலக சொல்கிறதுக்கு பால் முகவருங்கிற பேர்வியில் போர்வியில் தனியார் கலப்பட பாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நாட்டுக்கு தேவையா இன்னொரு கருத்து சொல்லப்படுது இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஜெர்சி மாட்டுடைய பாலே குடிக்காதீங்க நாட்டுப்பாடு பால் தான் குடிக்கணும்னு சொன்னாங்க இப்ப ஆவின்ல பர்ச்சேஸ் பண்ற பால் எல்லாமே வந்து நாட்டு மாடு பால் தானா இல்ல ஜெர்சி பால் இருக்கா இல்ல இல்ல நீங்க ஆவின் பால் வந்து இதை வந்து வந்து ரெக்கார்டு இல்லாம நிறைய பேச மாட்டேன் தரச்சான்றிதழ் உள்ள லேப்பில் சோதனை போட்டதை வச்சுத்தான் நான் ஆவின் பாலை பத்தி பேசுறேன் நீங்க சர்ச்சி போல வடநாடா தென்னாடாங்கிற பிரச்சனைலாம் கொடுத்துறாங்க என்ன அது சில பிற பிரச்சனைகள் உருவாகிட்டு கிடக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நாட்டு பால் ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு உடம்பு பண்ணைகளுக்கு சொல்லி அதையும் உற்பத்தி பண்ணி கொடு கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் அது அது உண்மையிலே சத்தானது தனி பிராண்ட் ஆமாம் அது சத்தானது அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் உள்ளது சரி இப்போ அதிமுக வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல பிரிவுகளாக இருந்தது பல அணிகளாக மாறிச்சு இது மாதிரி போயிட்டு இருக்க நிலையில் ஓபிஎஸ் ஒரு பக்கம்
டிடிவி ஒரு பக்கம், எடப்பாடி தலைமையிலான ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி பரவலா பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையில வைகை செல்வன் டிடிவி ஆதரவாளரும் சசிகலாவுடைய ஆதரவாளருமா இருக்காரு. இப்ப உங்க மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இந்த சசிகலாவுடைய பின்னணியும் டிடிவியோட பின்னணி இதுதான் பின்னால் காரணமா இருக்கும், அரசியல் காரணமாக நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தொடர்ந்து மெஜாரிட்டி சமுதாயம் நான் தொடர்ந்து மெஜாரிட்டி சமுதாயம் இருக்கிற சிவாஜி முதல்ல ஜெயிக்கிறேன்னு சொன்னால் என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஜெயிக்க முடியும். நானே ஓட்டு போட முடியுமா? ரெண்டாவது முறை இவரால் ஜெயிக்க முடியலன்னா அங்கே ஓட் இவரை மக்களை ஏமாத்தினார். அங்கே இருக்கிற தேவாங்க சமுதாயத்தை ரெண்டாக்குனாரு, நாடார் சமுதாயத்தை ரெண்டாக்குனாரு, தேவர் சமுதாயத்தை ரெண்டாக்குனாரு, எல்லா சமுதாயத்திலும் சண்டை எடுத்து விட்டார். எப்படி ஜெயிக்க முடியும்? எலெக்ஷனில் தான் வேலையை காட்டுவாங்க மக்கள். எல்லா சமுதாயமும் ஏன்னா எல்லா சமுதாயமும் விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே கலவரம் இருக்குது? இப்போ என்ன எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்காங்க, ஏன்னா எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. நான் யாருக்கிட்டையும் பிரதிபலன நாடி எந்த வேலையும் செய்யறது கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் மீடியாக்கள் நீங்கள் ஃபோன் போட்டு விருது மாவட்டத்தில் என்னை பற்றி கேளுங்க, அவரை பற்றி கேளுங்க, உங்கள்கிட்ட கதை கதையாக சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போல்டாக சொன்னீங்க, இந்த மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், சசிகலா தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இப்போ வந்து இப்போ வந்து ஒரு போட்டி அருள்மொழி தேவன் சார் இப்போ கேளுங்க. ஆளாளுக்கு நாங்கள் பேட்டி கொடுத்த இப்போ முதலமைச்சர் எடப்பாடி என்னென்னு பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை எடுத்து கட்சியை வந்து பலப்படுத்துகிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் நீங்கள் கடைசியை பாருங்க, எல்லாம் சுபமுன்னு முடியும். ஏங்க பிரிவுலாம் கிடையாதுங்க, இது பிரிவே கிடையாதுங்க. ஒரு தாய் மக்கள் உரிமை குரல் தலைவர் விட மாத்தீங்களா இல்லையா? அதில் வந்து ஒரு சோறு வச்சுருப்பாங்க, அங்கிட்ட அண்ணன் இருப்பார், எங்கிட்ட தலைவர் எம்ஜிஆர் இருப்பார், அது பாட்டு பாடுவார், அது பாட்டிலே ஒன்று செஞ்சுருவாங்க. அது மாதிரி வருங்க, காலம் வருங்க. மகிழ்ச்சியில் விட்டுருங்க, அவர் பாவங்க விட்டுருங்க. அதான் வேண்டாம் சார், விடுங்க, முடிஞ்சு போச்சு தலைவர்.